ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான தேங்காய் சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். சிகப்பு தேங்காய் சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சட்னி ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், அதில் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இது கூட புளிப்புக்காக 1 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துட்டு 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இதுலேயே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா அரைக்கணும். இது வந்து கடைசியா சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இதை ஒரு பவுல்ல மாத்திரலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சிங்கன்னா தான் சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிட்டு, இதுக்கு வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சட்னியில் கொட்டிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி. இப்போ இதை சட்னியில் கொட்டிட்டு நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், 2 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஸ்டான தேங்காய் சட்னி, சிகப்பு தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிட்டு, இது தோசையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் தேங்காய் சட்னி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த தேங்காய் சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான சட்னி, கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.